ஹாய் ஆய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு சில டெக் நியூஸ்லாம் அவங்களுக்கு சொல்கிறேன் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஓலாவில் வந்து பார்த்திங்கன்னா உலகத்தில் மிகப்பெரிய ஸ்கூட்டர் நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா ஒசூரில் நிறுவ போகிறாங்க இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா டெல்லியில் அவரோட ஓனர் வந்து பார்த்திங்கன்னா அஃபீஷியலாக இந்தியன் கவர்மெண்ட்ட பேசி ரெண்டரை லட்சம் கோடிக்கு வந்து பார்த்திங்கன்னா உலகிலே மிகப்பெரிய மின்சார கூட்டர் ஆலயத்தை வந்து இந்தியாவில் அதுவும் பார்த்திங்கன்னா ஒசூரில் நிறுவ போகிறாங்க அதில் இதை நிறுவத்தினால என்ன பெனிஃபிட் பார்த்திங்கன்னா பத்தாயிரம் பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படி கிடைக்கிறதுனால நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த டிப்ளமோ அதை மாதிரி படித்தவங்களுக்குலாம் கண்டிப்பாக சொல்கிறேன் நெக்ஸ்ட் லெவலில் போவோம் ரெண்டாவது ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொரோனா டைமில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய செல்ஃபோன் உற்பத்தி பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிற நாடுகளை இருக்குது எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா சீனாக்கும் நமக்கும் எல்லை போகிறனால இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அத்தியாவசிய இப்போ வீட்டுக்கு எப்படி ஒரு தேவை போது அது மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன் ரொம்ப தேவையாக இருக்குது இதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் மட்டும் கடந்த அஞ்சு வருஷத்தில் நூறு கோடி செல்ஃபோன் தயாரிக்கணுன்றதுக்காக மேக்கிங் இந்தியன் திட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான அப்ரூவல் கொடுத்துருக்காங்க செல்ஃபோன் வந்து மட்டும் பார்த்திங்கன்னா இந்தியாவில் ஸ்பேர் எல்லாமே இந்தியாவில் தயாரிக்கிற மாதிரி ஒசூர்ல அதுவும் சேம் அதே வந்து பாத்தீங்கன்னா நூறு கோடி ஸ்மார்ட் ஃபோன் வந்து இந்தியாவிலே தயாரிக்க போகிறாங்க மேக்கிங் இந்தியன் திட்டத்தெல்லாம் நம்ம இதுக்காக நம்ம பிற நாட்டிலலாம் போய் வாங்கணுன்னு அவசியமே கிடையாது அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் ஜி சப்போர்ட்டும் வரப்போகுது அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரியல்மி மொபைல் கூட டைஎஃப் வச்சுருக்காங்க நெக்ஸ்ட் இயரில் வந்து பார்த்திங்கன்னா ரியல்மியில் வேறு லெவல் லோ ரேஞ்சிலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஜி ஸ்மார்ட் ஃபோன் எல்லாமே மார்க்கெட்டுக்கு கம்மிங் வரப்போகுது அது ஒரு ஃபேக்ட்டு ரெண்டாவது ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் தேர்ட்டின் ப்ரோ நெக்ஸ்ட் மாடல் ஃப்ளாக்ஷிப் மாடலும் லான்ச் பண்ண போகிறாங்க இன்னும் அதுக்கான லீக் இமேஜ் வந்திருக்கு அதே மாதிரி ஒன் ப்ளஸ் நைன் அதில் வந்து பின்னாடி பார்த்தீங்கன்னா கேமரா லீக் இமேஜ்லாம் வந்திருக்கு அதுவும் இன்னும் கொஞ்சம் நாள் அதுவும் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்புறமா சாம்சங்கில் பார்த்தீங்கன்னா நான் ஸ்னாப்ட்ராகன் யூக்குலாக ஒரு சிப் செட் வருமா யூப் செட்டாக வருமானு கேட்டீங்க அதுக்கு அதுக்கு யூக்குலாக கம்பேர் பண்ணுற மாதிரி எக்ஸினோஸில் வந்து பார்த்தீங்கன்னா டூ டபுள் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளாக்ஷிப்பு சிப் செட்டை வந்து இப்போ இந்தியாவில் லான்ச் பண்ணலான்னு இருக்காங்க அது ஸ்னாப் ட்ராகன் எயிட் சிக்ஸ்டி ஃபைவ் ப்ளஸ்ஸை விட இன்னும் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க வந்தால் தான் அதோடய பர்ஃபார்மன்ஸ் தெரியும் மாதிரி பெங்களூரில் ஒரு கலவரம் நடந்துச்சு அந்த கலவரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி நாற்பத்தி நாலு கோடி நஷ்டம் ஆகிருக்குது ஐஃபோன் ஊழியருக்கு வந்து சம்பளம் தரல அப்படின்றதுக்காக பட்டு இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் நிறைய கம்பெனி வந்து சைனாலேருந்து காலி பண்ணின்னு இந்தியாவுக்கு வரலான்னு இருக்காங்க இந்த இஷ்யூ பெரிய இஷ்யூ ஆனதுனால அவங்களாம் வருவாங்களான்றத கொஞ்சம் யோசிக்கிறாங்க அது மட்டுந்தான் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா விவோ ஃபோன் இப்போது கேமராவில் எடுத்திங்கன்னா அவங்க தான் பெஸ்ட்டாக இருக்கிற மாதிரி பெஸ்ட்டு எல்லாத்துலேயும் பெஸ்ட்டுன்ற மாதிரி அந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் வீவோனாவே கேமரான்றாங்க அவங்களோட நெக்ஸ்ட் மூவெண்ட் மூமெண்ட் எப்படின்னா இப்போ கிரிக்கெட்லாம் கிரவுண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லென்ஸ் அந்த கால் ஜீல்ஸ் லென்ஸுன்னு சொல்லுவாங்க இந்த கண்ணாடிகெலாம் யூஸ் பண்ணுவாங்க இந்த டிஸ்கவரிலாம் பார்த்திங்கனா அந்த லென்ஸை வச்சு தான் எவ்வளோ தூரம் இருந்தாலும் ஆட்டோ ஃபோக்கஸ் லென்ஸுன்னு சொல்லுவாங்க அது குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வந்து காமி நேச்சுரலாக இருக்க மாதிரி இருக்கும் ஃபோர் கேட் அவங்க கூட டை அப் பண்ணின்னு இருக்காங்க அந்த லென்ஸ் அந்த லென்ஸ் வந்து வீவோ கூட டை அப் பண்ணுறதுனால அந்த லென்ஸ் மூலிமா நீங்கள் ஃபோட்டோ இன்னொன்று அந்த மூஞ்சில் வந்து அந்த பிளர் மோடு அந்த மேக்கப் போட்டம் அதெல்லாம் நேச்சுரலாக எப்படி இருக்குமோ சோனியோட வேற லெவலில் இருக்குமோ அந்த லென்ஸ் கூட ஒர்க் பண்ணி இதெல்லாம் ஒர்க் பண்ணுறதுனால இன்னும் நெக்ஸ்ட் லெவலில் பார்த்தோன்னா நெக்ஸ்ட் இயர்லாம் வீவோல வந்து கேமரா இன்னும் நெக்ஸ்ட் லெவலில் போகணுன்னு சொல்கிறாங்க இதுதான் நம்ம டெக்னிக்ஸ்லாம் நம்மளுக்கு நம்ம நெக்ஸ்ட் லெவல் நம்ம போகிறது ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு சில டெக்நியூஸ்லாம் ஓரளவு சொல்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் நம்மளுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு டெய்லி என்னென்ன அப்டேட் வருமோ அதுக்காக நம்ம கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணினே இருக்கோம் தேங்க்யூ காஷ் தேங்க்யூ